கோவை மருதமலை பழங்குடியினரின் உண்டு உறைவிட பள்ளி உணவை தேடி அங்கு இரவில் முகாமிட்டு கொண்ட இரண்டு காட்டு யானைகள். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மலையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். கோவிலுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் அங்கு வாழும் பழங்குடியின மக்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஊசி, பாசி மாலை, குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்கள் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அந்த மலையில் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் குழந்தைகளுக்கு அரசு உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. அங்கு குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே மருதமலையில் வாகனங்கள் செல்லும் பாதை மற்றும் பக்தர்கள் நடந்து செல்லும் படிக்கட்டு பாதையில் ஒற்றை காட்டு யானை மற்றும் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கும் இங்குமாக நடந்து சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் வனத்துறையினர் மாலை 6 மணிக்கு மேல் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தடையும் விதித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு 2 காட்டு யானைகள் அந்த பள்ளியின் முன்பு உணவுப் பொருட்களை ருசி பார்க்க நீண்ட நேரம் முகாமிட்டிருந்தது. அதனை அங்கிருந்த நபர் தனது செல்போன் வீடியோ பதிவு செய்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக அங்கு சென்ற வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர்.